வெல்கம் டு தமிழ் ஜாய். கேகேஆர் அணியின் மிக மோசமான படுதோல்வியின் காரணமாக புள்ளிப்பட்டியலில் உயரும் சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பை பலப்படுத்திய ஆர்சிபி அணி. அதாவது நேற்று நடைபெற்ற ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர் மோதிய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த கேகேஆர் அணி 20 ஓவர்கள் முடிவில் வெறும் 84 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தனர். இந்த இலக்கை வெறும் 13.3 பந்திலேயே ஆர்சிபி அணி எட்டியது. இதனால் கேகேஆர் அணியின் ரன் ரேட் மிக மிக மோசமாக குறைந்து போனது. இதன் எதிரொலியாக பஞ்சாப், சிஎஸ்கே, ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் போன்ற அணிகளுக்கு இன்னும் பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு இது ஒரு அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று நடைபெறும் எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஆர்ஆர் அணிகளுக்கான போட்டியில் எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெற்று, அதே சமயம் நாளை நடக்கவுள்ள சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதும் போட்டியில் சிஎஸ்கே அணி சுமாரான வெற்றியை பெற்றால் புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்திற்கும், ஒருவேளை அதிக ரன்ரேட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்றால் புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திற்கே சென்றுவிடும் நம்முடைய சிஎஸ்கே அணி. இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணியின் பவுலர் சிராஜின் மூலமாகத்தான் சிஎஸ்கே அணிக்கு கிடைத்தது. ஏனென்றால் கேகேஆர் அணியின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை கதறவிட்டதே இந்த முகமது சிராஜ் தான். அதுவும் 4 ஓவர் வீசி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி 2 மெய்டன் ஓவர்களையும் வீசியிருந்தார் சிராஜ். இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றிலேயே தொடர்ச்சியாக 2 ஓவர்களை மெய்டன் ஓவர்களாக வீசிய ஒரே வீரர் என்ற வரலாற்று சாதனையையும் படைத்துள்ளார் இவர். அது மட்டுமில்லாமல் ஒரே போட்டியில் 4 மெய்டன் ஓவர்களை வீசிய ஒரே அணி ஆர்சிபி அணிதான் என்ற சாதனையையும் நேற்றைய போட்டியின் மூலமாக படைத்துள்ளது ஆர்சிபி அணி. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃபுக்கான வாய்ப்பை வலுவாக மாற்றிய ஆர்சிபி அணியின் இந்த அபாரமான வெற்றியை பற்றியும், இந்த வாய்ப்பை சிஎஸ்கே அணி சரியாக பயன்படுத்துமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.